கரண்ட் வேணும்ல சார்ஜ் போட உடனே கரண்ட்ல போயிடுது ஆமா இப்பதான் எங்கேயுமே இல்லையே கரண்ட் நேத்தி போனது இப்போ வரைக்கும் வரல பாரு சரி இந்த போட்ல வந்து போறதும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு நல்லா தான் இருக்குல்ல ஆமா இப்படியே போனா போதப்ப எப்படி போறது இல்லடி ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கு ஆனா இப்படியெல்லாம் வாழ முடியாது ரொம்ப கஷ்டம் ஐயோ ரொம்ப கஷ்டம் என்ன நல்ல தண்ணியிலயா நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இது என்னென்ன அழுக்கு தண்ணியோ சரி என்னடி வாங்க வந்தப்போ

கேட்டிருக்காங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு லிப்லாக் சீனுக்கு வந்து அவங்க பயங்கரமா பேமெண்ட் கேட்டிருக்காங்களாம் ஐயோ என்னடி சொல்ற ஆமா ஏதோ நடிக்க மாட்டேன் அப்படி அப்படினு சொன்னா ஓகே ஓகே பெருமையா நம்மள சொல்லலாம் நம்ம அமலா பால் அப்படி நடிக்க மாட்டாங்க பான்னு சொல்லலாம் கண்டிஷன் போடுற மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன் போட்டுருக்காங்க ஏண்டி இவங்க வந்து வயசானவங்க கூட நடிக்கும்போது நம்மளால ஏத்துக்க முடியாது இருந்தாலும் காசுக்காக நிறைய பேர் வந்து இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நடிச்சிட்டு போடுறோம் நம்ம விடலாம் ஆனா இல்ல முத்த காட்சிகளுக்கு நீ இவ்ளோதான் பே பண்ணணும் வேற சொல்றாங்க பாத்தியா இதெல்லாம் நினைக்கும்போது தான் ஜீர்ணிக்கவே முடியல அது அந்த 2 2 மெச்சினுவாங்கல அந்த மாதிரி கரெக்ட் சரி இந்த ரீசன்ட்டா விஜய் சேதுபதியை வந்து அடிக்க வந்ததாவும் உதைக்க வந்ததாவும் ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு இல்ல ஆமா ஆமா டிவில கூட இந்த நியூஸ் வந்தது அதுக்குள்ள இந்த மழைனால அப்படியே டிவி கட் பண்ணிட்டாங்களா என்னன்னே தெரியல ஓ என்னமோ சீரியல்ல தொடரும்னு போட்ட மாதிரில கட் பண்ணிட்டாங்களா என்னாச்சுன்னு கேக்குறேன் நியூஸ்ல போடுவான்ல சரி அப்படியே ஏதோ வேலை செஞ்சிட்டே இருக்கும் அந்த நியூஸ் வந்தது பாக்க போனேன் இந்த மழை பெஞ்சிட்டே இருக்கே எப்ப கரண்ட் போகுதுனே தெரியலையே அதுவும் கரெக்ட் என்ன நியூஸ் அது ஆக்சுவலா அது என்னன்னா விஜய் சேதுபதி ஏர்போர்ட்ல போயிருக்காரு போல அப்ப வந்துட்டு என்னன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு அந்த தேவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறதா இப்ப உதச்சார் இல்லையா அவரு வந்து சொல்லிருக்காராம் சோ ஆனா இவங்க தரப்புல கேட்கும் போது இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல செல்ஃபி எடுக்க வந்தாங்கன்னு தான் செய்தியில போயிட்டு இருந்துச்சு போட்டோ எடுக்க வந்தாங்க நாங்க தடுத்தோம் அதனால கோவம் அடைஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பரவலா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல்லாம் சும்மா விட மாட்டாங்கல்ல கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வைரல் ஆச்சுனாலே அது தப்பு பேசிடுவாங்க பேசுறதையும் தாண்டி அவங்களே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க அதே மாதிரியே உதைக்க போனாரு இல்லையா அவரை கூப்பிட்டு என்னங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணிருக்காங்க அவர் என்ன சொல்றாருனா இல்லங்க இப்ப பெரிய இடத்துல ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு வந்து கை வச்சிட முடியாது டக்குன்னு போய் அடிக்கிறதோ உதைக்கிறதோ யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு ஃபர்ஸ்ட் அடிக்கணும் கொல்லணும் யாருக்குமே வராது நான் வந்து நான் அடிக்க கிடையாது அதுக்கு முன்னாடியே உங்க நண்பர்கள் இல்ல உறவினர்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்கள தாக்கிருக்காங்களாமா சோ அந்த கோவத்துல தாங்க முடியாம தான் இவர் அந்த விஷுவல்ல மாட்டிருக்கிற அடிக்கிறது எனக்கு என்ன டவுட்னா இவங்க மட்டும் மறைமுகமாவா தாக்கி இருக்க முடியும் இவரை மட்டும் விஷுவல்ல மாட்டிருக்காரு அப்ப இவர் அடிக்கும் போதும் மாட்டிருக்கணும் தானே ஏன்னா ஏர்போர்ட்ங்கிறது எல்லா இடத்துலயுமே சிசிடிவி காட்சிகள் இருக்கும் கரெக்ட் அப்படிங்கும் போது எப்படி சிக்குச்சு சிக்காம போச்சு அப்படிங்கறத எனக்கு டவுட் இப்ப இவர் தரப்புல வந்து இவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு விஜய் சேதுபதி தரப்புல இன்னும் எந்த விதமான எக்ஸ்பிளேஷன் வரல அது என்னமோ நடந்திருக்கு ஏதோ உண்மையை மறைக்கிறாங்கன்னு தான் தெரியுது கரெக்ட் அது ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஏன் செல்ஃபின்னு வரணும் அடுத்து வந்து இவர் வந்து தேவர்னு சொல்லணும் அடுத்து வந்து இதுக்கு முன்னாடியே என்ன அடிச்சாங்கன்னு சொல்லணும் அப்ப இதுக்குள்ள என்னவோ இருக்குதானே பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம் தானே எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க அதுவும் கரெக்ட் தான் இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரண நிதி மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்க போறாரு

வச்சு எப்படி உங்களோட பொண்ணு நிர்ணயிக்க முடியும் என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து நான் அவங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சின்னம்மாவுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஃபர் பண்றாங்க இவங்க

ஒருத்தவங்க அவங்களோட பொண்ணுன்ற மாதிரி ஒரு பொறுத்தவங்களை வந்து காமிப்பாங்க யூடியூப்ல எல்லாம் பாத்துருக்காங்க அவங்க வந்து இவங்கள விட எக்ஸாக்டா இருப்பாங்க அம்மா மாதிரியே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்காங்க அவங்க அப்படியே இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு இப்ப புதுசா இவங்க கிளம்பி இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல ஒரு ஏதோ உண்மையாவே ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது வெளியில வந்து அந்த பொண்ணே சொன்னாதான் தெரியும் இப்ப நார்மலா வந்துட்டு இப்ப சசிகலா அம்மா பாத்தீங்கன்னா இப்போ வந்து கச்சிலா இல்ல இருக்கு இல்ல இருக்குன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு அவங்களே நான் கட்சியை விட்டு

வேற யாரோட பாஸ்போர்ட்டாமா இதை பார்த்துட்டு உடனே சரி ஓகே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியும் வந்துட்டு அந்த ஆன்லைன் நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு நான் கேட்டது கவர் மட்டும்தான் ஆனா வந்தது பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் வேற யாரோடதான் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க ஆணுங்க பாட்டுக்கு ஓகே அப்படியா சார் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க சரி இவருக்கும் வந்து கொஞ்சம் மனசு இடம் கொடுக்கல ஏன்னா பாஸ்போர்ட் எல்லாம் இப்போ ஆதார் கார்டு மிஸ் ஆச்சுன்னா நம்பரை வச்சு வாங்கிக்கலாம் ஆனா அந்த ஆதார் கார்டு தான் வேணும்னு வீடையே திருப்பி போட்டு தேடலையா அந்த மாதிரி வந்து பாஸ்போர்ட்காக இவர் வந்து அந்த அட்ரஸ் என்னவோ அதுக்கு கால் பண்ணி ஏங்க உங்களோட பாஸ்போர்ட் என்கிட்ட தான் இருக்கு நீங்க பயப்படாதீங்க நான் இப்படி ஆர்டர் பண்ணேன் எனக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சார் நானும் பாஸ்போர்ட் கவர் தான் ஆர்டர் பண்ணேன் அப்போ வந்து எனக்கு அது பிடிக்கல ஆனா பாஸ்போர்ட்ல வச்சு பார்த்துருப்பாரு போல ட்ரை பண்ணி பாக்கும்போது அந்த ரிட்டர்ன் பண்ணிருக்காரா அவர் லூசா இருப்பார் போல அது அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணி அதுவும் அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கலன்னா மறுபடியும் அந்த இதுக்கே போயிடும் போல மறுபடியும் யாராவது வந்து எனக்கு பிடிச்சிருக்கனா அதை அனுப்புறாங்க அதை ஓபன் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க போல अगेन வந்துட்டு மறுபடியும் அதே சென்ட் பண்ணிடுறாங்க சோ அப்பதான் இவரோட பாஸ்போர்ட் இங்கே அங்க வரைக்கும் போயிருக்கு அதுக்கு அப்புறம் தான் சொல்லிருக்காரு சார் அது என்னோட தவறும் கூட அப்படினா என்ன சார் இப்படி இருக்கீங்க சொல்லி அதுக்கு அப்புறம் ஏதோ நல்ல மனசு இருக்க போய் ஓகே ஆமா வேற எவனா இருந்தா ஐயோ நம்மள ஏதோ போலீஸ் கிலிஸ் பிடிச்சற போதே பாஸ்போர்ட்ட ஏதோ தூக்கி போட்டு நம்ம கவரை மட்டும் தூக்கிட்டு போவான் போயினா என்ன ஆயிருக்கும் இல்ல இப்படி இல்லாம இருப்பாங்க ஒரு கேர்லெஸா அதுவும் அவ்ளோ பெரிய நிர்வனத்துல எவ்ளோ ஒர்க் பண்ணுவாங்க ஒருத்தன் கூட ஓபன் பண்ணி பார்க்கல பாஸ்போர்ட் இல்லனா வெளிநாட்டுக்கே போக முடியாது சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் பாஸ்போர்ட் உள்ள வச்சவன் இவன் ஒரு மேதாவி கடவுளே

கடைசில பார்த்தா இவங்க வந்து இவங்க ஒரு அஞ்சு டு ஆறு கோடி வரைக்கும் ஒரு படத்துக்கு மட்டும் வாங்குவாங்க ஆமா ஒரு படத்துக்கே அஞ்சு டு ஆறு கோடி எப்பா இவங்கள்ட்ட தான் வந்து எக்கச்சக்க பணங்கள் இருக்கும் போல அந்த சினிமாக்காரங்கள்ட்ட இதை தானே என்ன பண்றாங்கன்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த காஸ்ட்யூம் டிசைனர் இந்த பவுன்சர்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல இவங்களுக்கு தனித்தனியா ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுக்கணுமா இதையும் தாண்டி கேரவன் எல்லாம் தனித்தனியா தரணுமாமா இதுக்கே சரியா போயிடும் போல இருக்கே ஐயோ படத்தை எடுக்கிறது முன்னாடி ப்ரொடியூசர் தலையில துண்டு போட்டு போக வேண்டுதா ஆனா இப்படி எல்லாம் அவ கேட்பாங்க இல்ல ஏதோ இவங்க நயன்தாராக்கு கொடுக்குறாங்கன்னா ஓகே அவங்க நல்லா நடிக்கிறாங்க அவங்க வந்து ஸ்கிரீன்ல வராங்க அவங்களால நிறைய ப்ராஃபிட் வருது இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு இவ்வளவு அதேதான் தான் ப்ரொடியூசர் சொல்றாங்க நீங்க வந்து நடிக்கிறீங்க நல்லா பண்றீங்க அதனால ஓகே உங்களுக்கு நாங்க பே பண்ணலாம் எதுக்கு அவங்க கூட வரவங்களுக்கு நாங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க போல அவரும் மிஞ்சி மிஞ்சி போனா மூணு வேளை சாப்பாடு போடலாம் நல்ல லக்ஸுரியஸா வச்சுக்கலாம் அதுக்கு என்ன ஒரு லட்சம் ஒரு லட்சம் எப்படி கொடுக்க முடியும் இவங்களே இவங்க பேமெண்ட்ல இருந்து கொடுத்து போலாம்ல அந்த மனசு யாருக்கு வரும் இவங்களும் வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க இவங்களும் வந்து ப்ரொடியூசர் நினைச்சி கொஞ்சம் அவருக்கு ஃபேவரா பண்ணலாம் இல்லையா அதே தான் ப்ரொடியூசர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த மாதிரி வந்து அதிகமா காசுலாம் வாங்கிட்டு வந்தீங்க எல்லா ப்ரொடியூஸர் கிட்டயும் இப்படி வந்து தப்பான பேராயிடும் என்ன இவ்ளோ கேக்குறாங்க இவங்கனாலே வந்துட்டு ஒரு பிக் பட்ஜெட்டாவே இருக்கு சோ அதுக்கு வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுத்தா நமக்கு கொஞ்சம் கெய்னு கதையும் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா இவங்களுக்கு மார்க்கெட்ல போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் லேடி சூப்பர் ஸ்டார்

யூஷுவலா நீ சமைக்கிற ஏதாவது வந்து பொரிக்கிற இது பண்ற அப்படின்னா லைட்டா என்ன பட்டுருச்சு வச்சுக்கோ கையில எப்படி இருக்கோ ஐயோ அந்த பக்கமே போக மாட்டேன் அதனால நான் சமைக்கிறதே இல்லையே ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் எப்படி இருக்கும் டி நார்மலா அது கஷ்டம் தான் இப்ப ஏதாவது எண்ணெய் தெளிச்சிச்சுன்னா டக்குன்னு மாவு போடுவோம் அப்புறம் ஆலிவ் ஆயில் போடுவோம் அதுக்கப்புறம் தேங்காய் போடுவோம் அப்புறம் லோஷன் ஏதாவது போடுவோம் இந்த மாதிரி போட்டு போட்டு அந்த டாட் எப்படியாவது போக வச்சு வச்சிருவோம் இங்க என்ன இருக்கோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு எண்ணெயில வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஏதோ பொறிச்சு எடுக்கிறாரு போல இருக்கு கையில எடுத்துறா கையில போட்டு கையில எடுக்கிறாங்க

என்னலாம் கொதிக்கிற என்ன சிக்ஸ்டி ஃபைவ் சம சூடால இருக்கும் அது என்னவேன்னு தெரியல அந்த ஆளு ஒருவேளை கையெல்லாம் அந்த வீடியோ பாத்தியா கையெல்லாம் அது வயண்டு போயிருக்கா இல்ல நார்மலா தான் இருக்கா உண்மையாவே தான் எடுத்து போடுறான் சீரியஸா தான் சொல்றேன் ஐயோ இந்த மாதிரி வீடியோ எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல்லாம் வந்து திறந்துச்சுன்னா எல்லா மாணவர்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எங்கடி ஹாப்பி அழுதுட்டு இருக்குங்க திருப்பி அது கூட ஓகே இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு பாத்தியா என்னது நிறைய வீடியோ வருது என்ன வீடியோ சொல்றது ஆமா மோ போன வாட்டி பார்த்தோம் ஏதோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு ஒரு வீடியோ அந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு ஸ்டூடண்ட் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பையனும் பொண்ணும் ஐயோ ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்குள்ள கிளாஸ் ரூம்குள்ள அந்த இடத்துல வந்து இவங்க தாலி கட்டுற மாதிரி அந்த வீடியோ வந்து இதுக்கு பக்கத்துல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அச்சத்தை போடுவாங்க இல்லையா சோ அதனால பேப்பர் நோட்டை வந்து தூள் தூளா கிழிச்சு அச்சத்தை போட்டுட்டு இருக்காங்க என்னடி சொல்ற இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல்ல நடந்திருக்கா ஆமா ஸ்கூல்ல நடந்த நினைச்சாதான் ரொம்ப கொடுமையா இருக்கு நம்மலாம் ஸ்கூல் போகும்போது எப்படி இருக்கும் டீ ஆமா ஏதாவது சத்தம் போட்டாலே பேசாமரு பேர் எழுதிடுவேன் பாங்க சும்மா தான் இருக்கும் சைலண்டா இருந்தாலுமே வந்து ஓவர் ஸ்கூல்ல அந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாங்க எல்லா புள்ளையங்க படிச்சுட்டு இருந்தாங்க போல என்ன பண்றதுனே தெரியல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படினா நம்ம யாரை நம்பி அனுப்புறோம் டீச்சர்ஸ் நம்பி தான் ஓகேவா டீச்சர்ஸே வந்து போன் எடுத்து போய் வீடியோ அது பண்ணி அது பயங்கரமா வைரல் ஆகுற அளவுக்கு நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்புறம் எதுக்கு உங்களை நம்பி நாங்க வந்து அனுப்பணும் புள்ளங்களே அப்படினா எல்லா பெற்றோர்களும் கேட்பாங்க 90s கிட்ஸ்க்கே வந்து இன்னும் கல்யாணம் ஆகாம நடிச்சு சுத்திட்டு இருக்காங்க இல்ல இந்த 2k கிட்ஸ்லாம் பண்றது ரொம்ப ஓவரா இல்ல எனக்கு என்னன்னா நான் 2k கிட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கறதுல நான் வந்துட்டு பரவால அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஓகேவா ஆனா வந்துட்டு இப்போ நீங்க கல்யாணம்ங்கிறத பயங்கர அட்வான்ஸா யோசிக்கிறீங்க அதே போல வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுங்கிற ஒரு விஷயம் அட்வான்ஸ்டா உள்ளதுதான் பெரியவங்களானோட ஒண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்து வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்ப நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத ஸ்கூல்ல இருந்தே பார்ட் டைமா பாக்கலாமே அது எவ்வளவு பெரிய ஒரு பெருமையான விஷயம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த கல்யாணம் பண்றது இந்த ஓடி போய் சந்தன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் சொல்லு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அப்பா வந்து வேலைக்கு போய் அம்மா சமைச்சு கொடுத்து எல்லாமே பண்ணி நீ இப்படிதான் பண்ணுவேன்னா எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பணும்

என்னதான் இருந்தாலும் பிள்ளைய பெத்தவங்க என் புள்ளை மேல தப்புல அவன்தான் ஏதோ ஏமாத்திட்டாங்கற மாதிரி பண்ணுவாங்க கட்டும் போது அந்த பொண்ணுக்கு தெரியலையா நின்னுட்டு அப்படியே அதான் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு படம் இருக்குல்லே என்றென்றும் அது என்ன படம் நமக்கு எல்லாரும் ஆடி எல்லாரும் அதுவும் ஏண்டி சஞ்சு இந்த வருஷம் முழுக்க ஏதாவது ஒரு உயிரிழப்பு வந்துட்டே ரொம்ப

பாக்குறதுக்குலாம் முன் வரல இப்போ நார்மலா காப்பாத்தணும்னா நமக்கு மெடிசன் கண்டிப்பா தேவைப்படும் சாப்பாடு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசு வந்து ஏதோ மருத்துவ முகாம் எல்லாம் ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு ஆமா அது கூட ஓகே தான் அதுவும் சில இடங்கள்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக தான் எல்லா இடத்துலயும் வரும் ஆனாலுமே நீ முகாம் போடுறதுக்கு இடம் வேணுமே ஒரே தண்ணிலே மதம் தான் நீ எங்க முகாம போடுவே அதுலாம பாரு இப்ப ஒரு குழந்தை கூட வந்துட்டு ஏதோ அந்த மின்கம்பம்ல வந்து காலை வச்சு ஐயோ பாரு எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்ல அதான் கடைசியில ஒரு சித்தி வீடுக்கு விளையாட போறேன்னு சொல்லிட்டு போற பொண்ணு கடைசியில அந்த நினைச்சு பார்த்துருக்காது பேசாம அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்க நம்ம விடாம ஸ்ட்ரிக்டா இருந்தா கூட நம்ம புள்ள உசுரோட கிடைச்சிருக்கும்னு அவங்க யோசிப்பாங்க அது விளையாட போகணும்னு போச்சா இல்ல இப்படிதான் போகணும்னு விதி இருந்துச்சு யாருக்கு தெரியும் அதான் இந்த அண்ணியின் படம் தான் ஞாபகம் வருது அதுல வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த கரண்ட் இது இதுவாயிடும் தெரியுமா சோ யாரை வந்து கம்ப்ளைண்ட் பண்றது தெரியாம பைனலா அந்த ஜட்ஜே சொல்லுவார் இது வந்து இயற்கையோட எதுவுமே பண்ண முடியாது நம்ம நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிருவாங்க சோ யார சொல்றது அந்த இபி ஆபிசரை சொல்றதா இல்ல அதை சம்பந்தப்பட்ட அதிகாரியை சொல்றதா இல்ல அந்த குழந்தையோட தலையெழுத்து

मूँ இந்த பாஜக அண்ணாமலை இருக்காருல்ல ஆமா பாஜக தலைவர் ஆமாமா நம்ம தெருக்குலடி பக்கத்துல ரெண்டு தெரு தின்னு பின்னாடி வந்திருக்காரு போல இருக்கு ஐயோ நிவாரண நிதி எல்லாம் கொடுத்தாங்களா ஆமா அப்படியே நீ வேணா வாயில ஏதாவது வந்து போடு நீ வந்து தான் நம்ம ஏதாவது இது பண்ணிரலாம் அங்க வந்து கொஞ்சம் போட்டோ ஷூட் மாதிரி ஏதாவது டேக் ஓகே கேமரா ஆக்சன் சொல்லிட்டு அந்த கேமராமேன் சொல்றான் இவர் வந்து அதுக்கேத்த மாதிரி பேசிட்டு கொஞ்சம் போட்டோ ஷூட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே இதுவா ஃபுல்லா வீடியோ இப்போ போட்ல போறது வந்து கண்டிப்பா நம்மளோ ஒரு போட்டோ எடுக்கலாம்னு வெச்சுக்கோ ஏன்னா வந்து இது பின்னாடி வந்து இந்த மாதிரி நடக்காம இருக்கலாம் இல்ல பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்லாம இருக்கலாம் அதனால ஒரு போட்டோ மட்டும் அந்த காலத்துல நாங்க இப்படி தான் வெள்ளத்துல வந்து பாடிச்சோம் அப்படிங்கற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனா டேக் ஓகே இந்த சைட் திரும்புங்க அப்படி பாருங்கங்கறதெல்லாம் इट्स டு வாட்ச் அப்படியே நடந்துருக்கு கான்ஸ்டன்ட் ஃபுல் பிராக்டீஸ் பண்ணிட்டு இது பண்ணி வந்திருக்காங்க போல அடகடவுளே அதுக்கு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்னா சும்மா வந்து சும்மாவே கிழிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா ஆ போடு போடுற மாதிரி தான் இருக்கு என்ன செஞ்சுட்டாங்க என்ன சொன்னாங்களா சோ அந்த கேமராமேன் வந்து என்ன சொல்லிருக்காரு சார் ரைட்ல திரும்புங்க லெஃப்ட்ல తిறுமங்க கொஞ்சம்

எவ்வளவோ தேவையெல்லாம் எங்கயோ போய் ஆய்வம் மேற்கொள்றாரு அது இல்லாம நிவாரண நிதிக்கு அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அந்த சாப்பாடு அவரே டேஸ்ட் பண்ணி எல்லாம் கூட பார்த்தாரு தெரியுது ஏன்னா இது எந்த தண்ணியில பண்ணதோ அப்படிங்கறது நம்மளே யோசிப்போம் முதன்மை கொஞ்சம் தெரியுது ஆமா எல்லாமே ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு ரொம்ப அத எப்படி சொல்றது ரொம்ப பாசமா மக்கள் மேல வந்து பற்று மாதிரிதான் இருக்கு

ഇന്നും ഒരു വാരത്തേക്ക് പോട്ട്ലാ പയണ പോലേ